அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்தியாவின் தலை சிறந்த புலவர்களுள் ஒருவராகவும் சிறந்த தத்துவ மேதையாகவும் வாழ்ந்த துறவி திருவள்ளுவர். இந்த தமிழ் புலவரின் நினைவினை போற்றும் வகையில் 1976 தமிழக அரசால் தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் என்னும் பெயரில் நினைவிடம் அமைக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதியின் முயற்சியால் உருவான இந்த வள்ளுவர் கோட்டத்தினை சிற்பி வி கணபதி ஸ்தபதி வடிவமைத்துள்ளார். 1976 ஏப்ரல் 15 அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த பத்ருதீன் அலி அவர்களாலும் கவர்னராக இருந்த திரு கே கே ஷா அவர்களாலும் திறந்து வைக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம். இது கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. 2000 முன் வாழ்ந்த இப்புலவரால் எழுதப்பட்ட திருக்குறள்கள் மொத்தம் 1330. அவருடைய குறள்கள் இக்கோட்டத்தில் கிரானைட் கற்களின் மீது பொறிக்கப்பட்டு பதிக்கப்பட்டுள்ளன. வள்ளுவத்தின் பெருமையை கூறும் திருவள்ளுவ மாலையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களும் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் கோட்டத்தின் சிறப்பாக பார்ப்பவர்களின் கண்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது கல்லால் ஆன தேர். திருவாரூர் கோயிலில் உள்ள தேரின் வடிவத்தை ஒத்ததாக இத்தேர் அமைந்துள்ளது. தேரின் முன்புறமாக 2 கல் யானைகள் 7 உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தேரில் கல்லால் ஆன 4 சக்கரங்களும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்தேரினுடைய உயரம் மொத்தம் 101 ஆகும். அதன் உச்சியில் அமைந்துள்ள கலசம் மட்டும் 5 உயரம் உடையது. உள்ளே 30 பீடத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் 7 ஆகும். அவரின் கைகள் 3 விரல்களை காட்டியபடி இருக்கின்றது. அது அவர் படைத்த குறளின் 3 பெரும் பிரிவுகளான அறம், பொருள், இன்பம் என்பதை குறிக்கின்றது என்பர். தமிழகத்தின் பாரம்பரிய பண்பாடோடு கூடிய தோரண நுழைவாயிலோடு அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டத்தில் அற்புதமான ஒரு கலையரங்கும் அமைந்துள்ளது. 200 நீளம், 100 அகலத்தோடு அமைந்துள்ள இவ்வரங்கில் 4000 பேர் அமரலாம். இத்தகு சிறப்பு வாய்ந்த வள்ளுவர் கூட்டம் சென்னைக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது.